வெல்கம் கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டைன்மெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு மிக்சர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்களா. உங்களுக்கு தேவையானது 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சல்லடை எடுத்துக்கலாம். அந்த மாவு வந்து நல்லா சலிச்சு எடுக்கிறதுக்காக எடுத்துருக்கோம். 1 கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் நல்ல ஈவனாக மாவு வருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா சலித்து எடுத்தாச்சுங்க. இதோட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக குவான்டிட்டி சேர்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து சப்பாத்தி மாவு மாதிரி, அதாவது இடியாப்பம் புளியும் இல்லையா, அந்த பதத்துக்கு நம்ம வந்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி விட்டுறாதீங்க. இடியாப்ப உலக்கில் தான் நம்ம புளிய போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இடியாப்பம் புளிகிற மாதிரி இந்த பதத்துக்கு நம்ம வந்து இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதில் வந்து நம்ம மிக்சருக்கு வந்து எப்போவுமே பூந்தி வந்து ஆட் பண்ணுவோம். இதிலே நம்ம வந்து பூந்தி வந்து செஞ்சுக்கலாம். அதுக்கு பூந்திக்கு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். நம்ம இதிலேருந்து மாவு எடுத்துக்கலாம் நம்ம பூந்திக்கு. இப்போ பூந்திக்கான மாவு வந்து நல்லா பூந்திக்கு ஏற்ற மாதிரி மாவு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பூந்திக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்தளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ மிக்சர் எப்படி பண்ணலாம்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்பாச்சி எடுத்துக்கலாம். இடியாப்பாச்சிலே வந்து ஆயில் வந்து உள்ளே ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாவில் வந்து ஆயில் நம்ம சேர்த்தோன்னா மாவு ரொம்ப அதிகமாக லூஸ் ஆயிருங்க. அதனால் அச்சில் வந்து அப்ளை பண்ணிட்டோன்னா புளிகிறப்ப ஈஸியாக இருக்கும், ஸ்டக் ஆகாமல் மாவு வரும். இப்போ மாவு அப்படியே உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் சுற்றினோடனே மாவு அப்படியே வெளியில் வருது. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் மாவு. அப்படியே நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு அடுப்பு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். டீ வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு, எடுத்துக்கலாம். அதிக நேரம் விட்டால் கருகிரும். பாருங்க, சூப்பரான ராகி மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். பூந்திக்கு மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் நல்லா விழும். கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துருங்க. பாருங்க, இந்த நுரை வந்து அடங்கினோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், நுரை நல்லா அடங்கிருச்சு, அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொஞ்சம் நிலக்கடலை வந்து பொரிச்சிக்குவோம். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். பூண்டு வந்து 1-2 தட்டி வச்சுருக்கேங்க, பொரிச்சு எடுத்துக்கலாம். பூண்டு போடுறப்ப நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மிக்சர் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த தோல் வந்து கொஞ்சம் லைட்டாக கருக விடாமல் அப்படியே எடுத்துடணும். அடுத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதிக நேரம் வச்சா கலர் சேஞ்ச் ஆயிரும். எல்லாம் ரெடி ஆயிடுச்சிங்க. இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடுத்து பூந்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நிலக்கடலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நம்ம வந்து ஹெல்த்தியான மிக்சர் வந்து வீட்டிலே நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. பாருங்கள், சூப்பரான மிக்சர் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு டிஃப்ரெண்டான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.